இல்லை இப்போ கூட்டணி பொறுத்தவரை வந்து தொடர்ந்துட்டுருக்கு, அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் புதிய வந்து கட்சிகள் வந்து வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது. அது திமுக பொறுத்தவரை வந்து அந்த கூட்டணியிலேருந்து கூட பல கட்சிகள் வந்து எங்கள் கூட்டணிக்கு வரலாம். ஏன்னா இன்றைக்கி வந்து பொதுவாக ஒரு ஜெயிக்கிற கூட்டணி தமிழ்நாட்டை ஆளக்கூடிய கூட்டணி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி தான். ஏன்னா இந்த கூட்டணியை நோக்கி தான் எல்லாம் வருவாங்க. பாமகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை இழுபறியா இருக்குன்ற மாதிரி ஒரு தகவல் சொல்றீங்க. நீங்க தான் சொல்றீங்க அந்த மாதிரி இழுபறியே கிடையாது. தேமுதிக அவங்க கூட்டணியில தான் இருக்காங்க. நீங்க தான் சொல்றீங்க கூட்டணியில இருக்கு, அதில் இழுபறியும் கிடையாது. எல்லாம் சுமூகமா நல்ல சுமூகமான உறவு, எந்த பிரச்சனையும் இல்லை. திமுக கூட்டணியில இருந்து உங்க கூட்டணிக்கு ஏதோ கட்சிகள் வரது வாய்ப்பு இருக்கு. நிறைய கட்சிகள் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? கருத்தை வந்து முதலமைச்சர் வெளிப்படுத்திருக்காரு, அது கட்சியுடைய கருத்து தான். கட்சியுடைய கருத்து என்பது அது ஒருங்கிணைப்பாளர் கருத்து, வேலூருடைய கருத்து, கிளை கழகத்திலிருந்து தலைமை கழக நிர்வாகிகள். ஓகேவா? மேம் வந்து ஒட்டுமொத்தமான ஒரே கருத்து வந்து இணை ஒருங்கிணைப்பு சொன்ன கருத்து தான், அதுதான் கட்சிக்காரர்களுடைய கருத்து தான். இப்போ ஒரு பலத்தில் இருக்கிறோம், அசுர பலத்தில் இருக்கிறோம், மக்கள் எங்கள் பக்கம் இருக்கிறாங்க, எல்லோரும் எங்கள் பக்கம் இருக்கிறாங்க, எங்கள் ஆட்சி தான் வரப்போகுது, அது எங்களுக்கு எதை பற்றியும் கவலை இல்லை. ஓகேவா? இப்போது யாராக இருந்தாலும் சரி, அது திரும்ப சசிகலாவை பொறுத்தவரை வந்து ஒரு அரசியல் நிலைப்பாடை பற்றி நாங்கள் சொல்லிட்டோம். மாண்பு முதலமைச்சர் வந்து டெல்லியில் வந்து தெளிவாக சொல்லிட்டாரு. ஸோ கட்சியில் வந்து பொதுவாக வந்து வர்றதுக்கு சேர்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்றத தெளிவுபடுத்தி சொல்லிட்டாரு. ஆனால் உடல்நலத்தை பொறுத்தவரை வந்து அவர்கள் வந்து ஒரு பூர்ண சுகம் பெற வேண்டும் என்பது தான் ஒரு மனிதாபிமானம் உள்ள எவரும் நினைக்கக்கூடிய விஷயம். அந்த விஷயத்தில் வந்து அவர் உடல்நலம் வந்து சீராக வந்து நலம் பெற வேண்டும் என்று தான் நாங்கள் கேட்குறோம். சார், பெங்களூர் மருத்துவமனையில் வந்து அவருக்கு உரிய சிகிச்சை அளிக்கவில்லைன்னு சொல்லிட்டு அவங்க உறவினர்கள் புகார் தெரிவிக்கிறார். தமிழக அரசு சார்பாக நீங்கள் ஏதாவது அந்த கர்நாடக அரசை வலியுறுத்துவீர்களா, சசிகலாவுக்கு முறையான சிகிச்சை அளிக்க வேண்டும்? இல்லை, இப்போது எங்களை பொறுத்தவரை வந்து இப்போ வந்து மாநிலத்தில் வந்து பொதுவாக வந்து ஒரு சிகிச்சை முறை வந்து குறித்து ஒரு மாநில அரசு கருத்து தெரிவிக்கலாம். அது வந்து ஒரு வேற ஒரு அரசின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா வந்து அது குறித்து வந்து கண்டிப்பாக அந்த அரசு இதெல்லாம் வந்து கவனத்தில் கொள்ளும்.